எல்லாருமே வந்து கிரிக்கெட் பால் கேள்விப்பட்டிருப்போம், டென்னிஸ் பால் கேள்விப்பட்டிருப்போம், சிக்கன் பால். இது ஒரு ஸ்நாக் ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபி, கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஒரு புது ரெசிபியோட தான் வந்து உங்களை பாப்பா. நிறைய பேர் லாஸ்ட் டைம் பண்ண இந்த பிரெட் பாப்ஸ் ஒன்னு பண்ணிருந்தாங்க, அதுக்கு வந்து நிறைய பேர்லாம் விஷ் பண்ணல. சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ அக்கா வந்து இன்னொரு குக்கிங் வீடியோ பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால இன்னைக்கு வந்து ஒரு புது குக்கிங் வீடியோ. இன்னைக்கு என்ன மேடம் நீங்க பண்ண போறீங்க? கொஞ்சம் இது ஒரு ஸ்நாக் ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபி, கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? சோ இது வந்து சிக்கனை ஃபர்ஸ்ட் வேக வைக்க போறோம். ஓகே. அதுக்கு வந்து பட்டர்லயே வேக வைக்க போறோம். பட்டரை மெல்ட் பண்ணி நம்ம வந்து சிக்கனை வேக வைக்க போறோம். இது ஒரு பட்டர் சிக்கன் ரெசிபி. நீ முதல்ல கண கேட்ட. ஆமா. அப்புறம் என்ன? கல்ல சூடாயிடுச்சு சீக்கிரம். சரி, ஃபர்ஸ்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் ஆஃப் பட்டர் எடுத்துக்கேன். சோ பட்டர் வந்து மெல்ட் ஆயிட்டே இருக்கு. நல்லா எல்லாம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணுவோம். ஓகே. சிக்கன் பிரஸ் பீஸ் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கு. பட்டர் சூடாயிடுச்சு. அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு வந்துட்டு ஒரு 6-7 மினிட்ஸ் ஆகும். நல்லா பட்டர் வாசனை சூப்பராக இருக்கு. இப்படியே கிடைக்குமா? கிடைக்காது. அப்புறம் ஃபுல் ரெசிபி வேணும்ல. இது பட்டர்லேயே வேகிறதுனால சிக்கனோட டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். ஸோ சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ இப்போ வரைக்கும் வீடியோவை ஒரு சம்மரியாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் காட்டினதுக்கப்புறம் பட்டரில் நம்ம எடுத்துக்கிட்ட சிக்கனை வந்து வேக வச்சுருக்கோம். ஸோ அது வேகிறதுக்கு ஒரு 6 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒன்று டேஸ்ட் பண்ணலாமா? இல்லை சால்ட் போடலையே. சால்ட்டே இல்லாமல் நாங்களாம் அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம். ஏடி ஏடி மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுற்றி உழைச்சி பேசுகிறேன். இருக்காது பச்சில பார்க்கும்போது வெயிட் பண்ண முடியல. இந்த பட்டரில் வந்து எதை வேக வச்சாலும் அதோட மனமாக இருக்கட்டும், அதோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், அது வந்து என்ஹான்ஸ் ஆயிரும். இதுதான் ஜொஹானா. என்னம்மா சாப்பிட்றீங்க? என்ன வரமா? ஏன் வரமாட்டேன் வீடியோக்கு? நான் திட்டினா உன்ன நான் திட்டினா அதனால வரமாட்டாலாம். காணும் காணும்னு 12 பூரிய தின்னுட்டு உட்காந்து பாருங்க, புல்டோசர் மாதிரி. 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரெடியா? ஜென்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏய் நல்லா வெந்துச்சுப்பா. What do you want? You want chicken? Yeah. We cannot give you, sorry. Bye bye. You give me popcorn. சரி கொண்டா. Okay, Joanna வந்து எனக்கு பாப்கார்ன் கொண்டு வந்திருக்கா. Thank you Joanna. பாப்கார்ன் யார் பண்ணது? அது என்ன பண்ணா?
பண்ணாங்க. எல்லாருமே பண்ணாங்களா? ஆமா. நீ மட்டும் வச்சு சாப்பிட்டு இருக்க, யாருக்குமே கொடுக்காம. நான் வரலன்றனால நீ சாப்பிட்டு இருக்கியா? சரி, எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஹாய். ஹாய். நல்லா இருக்காங்க. ஓகே, உனக்கும் வந்து ஒரு சிக்கன் பால் கொடுத்துறோம். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். சிக்கன் பால் உனக்கு பிடிக்குமா? சிக்கன் பால் பிடிக்குமா பாருங்க. ஓகே சரி சரி, பாய் பாய். நீ இப்போ கிளம்புங்க. ஏய் கிளம்பு, வீடியோ பண்ண கிளம்பு 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 கிளம்பு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்தது ஆனியன் கொடுக்குறோம். ஆனியன் நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கேன். ஒரு ஆனியன் எடுத்துருக்கேன். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக வதங்காதுல்ல, சாட்டே ஆகாதுல்ல, வேகும். ஆ, கொஞ்சம் வேகும். கொஞ்சம் நல்லா ஆனியன் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேக வைக்கணும். ஒரு 4-5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். ஓகே, இதையும் க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். ஓகே, சீக்கிரமாக குக் ஆகிடும். டன்னா 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 ஆனியன் டன்னா. ஆனியன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆனியன் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கேரட் ஆட் பண்ணிக்கிறோம். கேரட் ரொம்ப வேகணும்லாம் இல்லை, நல்லா க்ரன்ச்சியாக இருந்தாலுமே சூப்பராக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி கலர் காம்போ பாருங்கள். ஓ, என்ன எதுக்கு வந்திருக்கீங்க இங்கே? சாக்லேட். சாக்லேட் அங்கே தொட்டு இங்கே தொட்டு நீ சாக்லேட் கேட்பேன்னு எங்களுக்கு தெரியும். அது என்ன ட்ரெஸ்ஸு? அலாவுதீன் அற்புத விளக்கு. அலிபாபா ட்ரெஸ்ஸா? உங்களுக்கு அலிபாபா ட்ரெஸ் வேணும்னா அனிதாக்கு டிஎம் பண்ணுங்கள், என் சிஸ்டர்ஸ்லாம் வாங்கிக்கலாம். ஓகே, எல்லாம் வெந்துருச்சுல. ஓகே, இப்போ கேரட் வந்து லைட்டாக வெந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நெக்ஸ்ட்டு மைதா ஆட் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஒரு திக்கான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்காக மைதா ஆட் பண்ணுறோம். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து இதுலேயே மைதாவை ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது மில்க் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து பசும்பால். மேலே அந்த ஏடு எப்படி எல்லோ கலரில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. மில்க் ஆட் பண்ணும்போது இது நல்ல க்ரீமி டெக்ஸ்சராக ஆகிடும். ஒன்றோட ஒன்று நல்லா ஸ்டிக் ஆகி ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடும். உங்களுக்கு தெரியுதா திக் ஆகிறது? எஸ், நன்றாக தெரிகிறது. பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட். ஸோ இந்த டிஷ்க்கு ஃப்ளேவர் கொடுக்கறதே இந்த சால்ட்டும் பெப்பரும் தான். நல்லா க்ரீமி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா, நல்லா சூடா இருக்கு இல்லையா, ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வர போறோம். கொண்டு வந்துட்டு நல்லா பால்ஸ் மாதிரி ஷேப் பண்ணி அதை வந்துட்டு மைதால டிப் பண்ணி அதுக்கப்புறம் எக்ல டிப் பண்ணி கட்லெட் பண்ற மாதிரி தான். பிரெட் க்ரம்ஸ்ல டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போறோம். அவ்வளவுதான். சிக்கன் அதே தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துரவா? என்ன முடிஞ்சிச்சு, ரூம் டெம்பரேச்சருக்கு வர வைக்க போறியாம? இது ஃப்ரைட் ஐஸ்கிரீம் அளவுலாம் இல்லை, ஈஸி தான். ஈஸி தானா? எங்கள் வீட்டில் எந்த டிஷ் பண்ணாலும் உப்பு சரியா இருக்கான்னு பார்க்கறதுக்கு யாரை கூப்பிடுவாங்கன்னா என்ன தான் கூப்பிடுவாங்க. அப்படி போனால் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட முடியும். நாங்கள் உப்பு பார்க்க கூட ஃபுட் பிளாகரை தான் கூப்பிடுவோம். ஃபுட் பிளாகரா? ஓகே, கெடுங்க, டேஸ்ட் பண்ணிடுவோம். அம்மா சுட்டுருச்சு. ஓகேவா? இல்லை, எனக்கு என்னமோ கொஞ்சம் அதிகமாகவும் கம்மியான மாதிரி இருக்குது. இன்னொன்று கூட இல்லை இல்லை, இன்னொன்று கூட இன்னொன்று கரெக்டாக தெரில. சின்ன பீஸாக கொடுத்துட்டேன். இல்லை, இதுவும் சின்ன பீஸா? இன்னொன்று கூட ரெண்டு கரெக்டாக சொல்லிடுறேன். கொடு, நான் நல்லா இருக்கு. கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்கு. சரி, ஓகே, கண்டுபிடிச்சிட்டாங்களாம். சரி, கரெக்டாக இருக்குப்பா. சுட்டு தானே சாப்பிட முடியும். தோசையா 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 மதுர வீரன் தானே, சுடக்கூடாது. செம முக்கியல்ல, உப்பு கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆமாம், நல்லா இருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப், இதை வந்து நம்ம டீப் ஆயில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஆயில் பேன் இஸ் ரெடி. அந்த ஷாட் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ லெட்ஸ் கோ. எஸ், ஆயில் சூடாகிறதுக்குள்ள நம்ம எக்கை பீட் பண்ணிக்கலாம். டன். ஸோ இதான் வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ். கிடைச்சிரும்ல? ஓகே. ஓகே, என்ன நல்லா சூடாகிட்டு இருக்கு. நம்ம பண்ணி வச்சிருக்கிற மிக்சர் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம அதை பால்ஸாக ரவுண்ட் பண்ண போகிறோம். எடுத்துக்கலாம். இதை மைதாவில் போடுறேன். ஓகே, இதை எக்கில் டிப் பண்ணிக்கலாம். வெல்கம். அவ்வளோதான்.
என்ன இவ்வளோ மினியா இருக்கு, மென் மினியா நல்லா. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸும் பண்ணி வச்சிடலாம்ல. ரொம்ப ஈஸியான ரெசிபி, நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சே பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா நம்ம சிக்கன் மட்டும்தான் வேணும். ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கீங்க? பால்ஸ் பால்ஸ் எஸ் சிக்கன் பால்ஸ் ரெடி. இங்கே பாருங்க எவ்வளோ சிக்கன் பால்ஸ் இருக்குன்னு. நான் 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கு 22 பால்ஸ் வந்திருக்கு. 22 பால்ஸ் இந்த சிக்கனுக்கு, 22 பால்ஸ். ஓகே, ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிக்கன் எடுத்துக்கலாம். ஓகே, சிக்கன் பால் கிரிக்கெட் பால் பண்ணலாம். ஓகே, என்ன காஞ்சிச்சில் போகலாமா? ஓகே, வரலாமா? ஆ, பவுலிங் பண்ணுங்க. ஏக பந்து வீச்சாளர் அடகடகடா. ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஷாட்டு. எடுத்து காட்டுங்க பாருப்பா, மாஸ்டர் செஃப் எங்க வீட்டில். பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாவ், கலர்ஃபுல்லான பால்ஸ். இது சுகர் சிரப்ல போட்டா குலாப் ஜாமுனா? ஆமா இல்ல, நாக்கு அப்படிதான் இருக்கு. சிக்கன் குலாப் ஜாமுன். வாவ், அவண்ட கேளுங்க, நல்ல மொறு 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 மொறுன்னு. நெக்ஸ்ட் லாட் போடலாமா? எஸ். ஃபைனலாக டேஸ்டியான கிறிஸ்பியான க்ரன்ச்சியான சிக்கன் பால்ஸ் இஸ் ரெடி. இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் டேஸ்ட் பண்ணிடவா? டன், இதை ஹோல்டு பண்ணுங்கள், நான் அப்படியே டேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ சிக்கன் பால் நல்லா பாருங்கள், நல்லா ரவுண்டாக வந்திருக்கு, நல்ல சுட சுட இருக்குது சிக்கன் பால். நான் பிரேக் பண்ணி காட்டுறேன். ஆவி பறக்க பறக்க இருக்குது பால்ஸ் அண்ட் இந்த சிக்கன் மீட். சான்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட்டு ப்ளைனாக டேஸ்ட் பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா சூடாக இருக்குது. பட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெஜ்ஜு, இந்த ஆனியனாக இருக்கட்டும், இந்த கேரட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் போட்டு சாப்பிடுமே. எனக்கு கேரட் போட்டிருக்கதே தெரியல, ஸோ அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கு. அண்ட் ஃபைனலாக இந்த எக்கு, இந்த பிரெட் க்ரம், இந்த கோட்டிங் நம்ம கொடுத்துருப்போம், லைட்டாக மைதா பெரட்டி பண்ணியிருந்தோம், அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. அண்ட் சிக்கன் நல்ல ஒரு ப்ரோட்டீன் என்ரிச்டான ஒரு ஃபுட். கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக் வந்து நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்குது. நைஸ். அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வெரி வெரி சிம்பிள் ரெசிபி. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நான் வந்து சாஸோட டீச் பண்ணி சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சாஸோட நிறைய சாஸ் எடுத்துக்கலாம். இந்த வெளியே ட்ரிப்பெல்லாம் நம்ம போனோம்னு இல்லை, நமக்கு வந்து இந்த சமோசா வித் சாஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதை அப்படியே இப்படி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் என்ரிச்சிட்டு நல்ல ஒரு கேலரிஸ் நமக்கு இதில் கிடைக்கும். ரீப்ளேஸ் பண்ணிடலாம்ல, ரொம்ப நல்லா இருக்கு. ரெஸ்டாரண்ட் இது ஹோம்மேட், பியூட்டிஃபுல்லாக இருக்கு, வண்டர்ஃபுல்லாக இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் லாட் முடிஞ்சிச்சு, நானும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சிக்கன் பால்ஸ். நெக்ஸ்ட் லாட் ரெடி ஆகிடுமா ஃபேமிலிக்கு எல்லாருக்கும், நம்ம வந்து இதை கொடுத்து விடணும். ஆனால் நானே சாப்பிட்ருவேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் லாட் எடுத்துடலாம். கோல்டன் ப்ரவுன் கிறிஸ்பி பால்ஸ் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.